சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் தொகுதிகளில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து தெரிவிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். அமிர்த் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார். அதாவது உங்களுடைய தொகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதல் 10 பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பட்டியலிட்டு அதனை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக சட்டமன்றத்தில் இது குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டே 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அப்போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான 10 பிரச்சனைகள் எது என பட்டியலிட்டு அந்த பிரச்சனைகள் என்னென்ன என்ற விவரங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் வாயிலாக தமிழக அரசுக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்க வேண்டும் என்றால், முக்கியமாக பொதுமக்கள் சார்ந்த அந்த குடிநீர் பிரச்சனை, நீர் ஆதார பிரச்சனை, வேளாண் உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்குரிய பணிகள், இணைப்பு பாலங்கள், சாலைகள், மருத்துவ வசதி, அதே போல பள்ளி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மின்மயானம் உள்ளிட்ட மக்களுடைய மிக மிக அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அது சார்ந்த பிரச்சனைகள், இவற்றில் எது தங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் 10 பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு அனுப்ப வேண்டும். தமிழக அரசு விரைந்து அதனை நிறைவேற்றி தரும் என்று முதலமைச்சர் இந்த வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். சட்டமன்ற தொகுதியில் பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத மக்களுடைய நீண்ட நாள் தேவைகள் இந்த புதிய முன்னோடி திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மாவட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கும் இந்த திட்டம் மிகுந்த பங்களிப்பை ஏற்படுத்தும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அன்புடன் கேட்டுக் கொள்வதாக செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.